காய்களோ வணக்கம் பண்பாட உறவுகளை உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே மதன். இன்னைக்கு நாங்க எங்க போறோம் அப்படின்னு சொன்னா காட்டுப்பாதையால உங்களை அழைச்சிட்டு போறோம். அந்த காட்டுப்பாதையினுடைய முடிவுல ஒரு அழகிய ஒரு இடம் இருக்குது. அது எந்த இடம் என்று பாக்குறதுக்கு எங்கூடவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது இந்த பாதை. இரவு நேரங்களில் வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். பகல் அப்படிங்கிறதால எந்த விதமான பயமும் இல்லாமல் தனியே நடந்துட்டுருக்கிறேன். எங்கூடவே நீங்களும் வந்தால் கடைசியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒற்றையடி பாதை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எங்களோட ஊர்லெல்லாம் ஒற்றையடி பாதை வழியே போயிட்டுருக்குறோம். இங்கே சமர் அப்படிங்கிறதால மரங்களெல்லாம் பச்சை பசேலன் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், குட்டி குட்டியாக பூக்கள் எல்லாம் பூத்து அழகாக இருக்குது. மஞ்சள் நிறத்தில் குட்டி குட்டியாக பூக்கள் எல்லாம் வந்திருக்குது. சரி, எங்கூட வாங்க, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு இடத்தை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த பூவை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பூ அப்படின்னு எனக்கு தெரியலை. பார்க்குறதுக்கு பஞ்சு மரம் மாதிரி இருக்குது, பஞ்சு போல் இருக்குது. சுவிட்சர்லாந்தில் இருக்கிறவங்க அல்லது வேறு நாட்டில் இந்த மாதிரி பூவை பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க இது என்ன பூ அல்லது என்ன மரம் அப்படிங்கிறத தெரிவித்தா எனக்கு மாதிரி ஆவலாக இருக்கும். சரி வாங்க, தொடர்ந்தும் போகலாம், பயணிக்கலாம். ஒற்றையடி பாதை வழியே அப்படியே போயிட்டுருக்கிறோம். பேக்ரவுண்டில் போயிட்டுருக்கிற சவுண்டை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நாங்கள் அருகாமையில் போய் பார்த்துடலாம் அந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இந்த ஏரியாவில் வந்து யாருமே இல்லை, தனியாக தான் போயிட்டுருக்குறோம். டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லி யாருமே இந்த பக்கம் இல்லை. ஒரு காட்டு பாதையினூடாக போய்தான் இந்த இடத்துக்கு போகிறோம். பார்த்துருப்பீங்க என்ன இடம்னு சொல்லி. ஒரு அழகான ஒரு உயர்ந்த நீர்வீழ்ச்சி இருக்கிறது. அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் தான் போய் பார்க்க போகிறோம். ரெண்டு பக்கமும் அப்படியே அடர்ந்த காடாக இருக்கிறது. சரி வாங்க. நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறப்ப சொல்லணும்னு சொன்னால் சுவிட்சர்லாந்தை பொறுத்த மட்டும் பொதுவாக முக்கியமாக பல நீர்வீழ்ச்சி இருக்கிறது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஐரோப்பாவிலே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி என்று சொல்லப்படுற ஒரு நீர்வீழ்ச்சி வந்து சுவிட்சர்லாந்தில் தான் இருக்குது என்று சொல்கிறாங்க. அது சம்மந்தப்பட்ட காணொளி உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் எதிர்வரும் வீடியோக்களில் அதை நான் காணொலியாக வழங்குறதுக்கு தயாராக இருக்கேன். ரயன் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு நீர்வீழ்ச்சி தான் ஐரோப்பாவிலே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ரயன் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி சப்ஹவுசன் அப்படிங்கிற மாநிலத்தில் இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சி தொடர்பான காணொலிகள், அது தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் வருகின்ற காணொலிகளில் நான் அதை வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. நிச்சயமாக அடுத்த வீடியோவில் ரயன் ஃபால்ஸ் பற்றிய காணொலியோட அதை பற்றிய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த குட்டியாக இருக்கிறது, குட்டியால் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, இந்த நீர்வீழ்ச்சியில் அழகையும் சேர்த்து என்னோட சேர்ந்து நீங்களும் ரசிக்கலாம். நீர்வீழ்ச்சியை தொடர்ந்து நடுவில் ஒரு அருவி போல் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த நீரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீல நிறத்திலேயோ அல்லது பச்சை நிறத்திலேயோ இல்லாமல் ஒரு சாதி வெள்ளை நிறத்தில் இருக்கிறது. பொதுவாக நீர்நிலைகளை, சுவிட்சர்லாந்து நீர்நிலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை அல்லது நீல நிறத்தில் இருக்கும். இந்த நீரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வெள்ளை நிறத்தில் இருக்குது. காரணம் கீழே வெள்ளை கருங்கற்கள் போன்ற வெள்ளை கற்கள், கூழாங்கற்கள் நிறைய இந்த அருவியை சுற்றி அருவிக்குள்ளே நிறையவே இருக்கிறது. பார்க்கக்கூடியதாக இருந்தது. நீங்களும் பார்க்கலாம். இது வந்து கிளாரூஸ் மாகாணத்தில் அமைந்திருக்கிற ஒரு நீர்வீழ்ச்சி. நிறைய பேர் அங்கே இருக்கிறவங்களே நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாமல் இருக்கலாம். இது ஒரு காட்டுப்பாதை வழியாகத்தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து நான் வேறு பாதைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. சரி, இது போன்ற இன்னும் நிறைய நீர்வீழ்ச்சிகளை உங்களுக்கு வருகின்ற வீடியோக்களில் வழங்குறதுக்கு தயாராக இருக்கேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். சரி, நாங்கள் ஒரு குட்டியாக ஒரு நீர்வீழ்ச்சியை பார்த்தாச்சு. இப்போ வந்த அந்த ஒற்றையடி பாதையால் மறுபடியும் போயிட்டுருக்குறோம். இது போல் நல்ல நல்ல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஆர்ஜே மதன் பிளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ச
ஸோ இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் காமெண்ட்ஸ் இருந்தால் காமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அமத்தை மறந்துடாதீங்க. ஓகே, ரொம்பவே இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு இடம். இங்கே இப்போ சமர் அப்படிங்கிறதால எல்லா இடங்களுக்கும் போய் உங்களையும் அழைச்சிட்டு செல்லலாம் நான் போகிற இடங்களுக்கெல்லாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. சுவிஸ் நாட்டை பொறுத்த வரையில் மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படி சொல்லி சொல்லலாம். இங்கே கடல் இல்லை, நீர்வீழ்ச்சிகள் இருக்கிறது, நீரோடைகள் இருக்கிறது. ஸோ அதனால் சமர் வந்தாலே இங்கே ரொம்ப குஷியாகிடுவாங்க. இன்றைய காலநிலையை பொறுத்த மட்டும் இல்லை, 30°C காலநிலையாக இருக்குது. அதனால தான் கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு உங்களோட பேசிகிட்ருக்குறேன். பார்க்க சகிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு இயற்கையை மட்டும் ரசிக்கலாம். தேடி பாதையை பார்த்துட்ருக்குறீங்க, மூச்சு வாங்குது. கொஞ்சம் கார் இதில் கொண்டு போகல அப்படிங்க, கரட முரணா பாதை அப்படிங்கிறதால காரை வழியிலே பார்க்கறதுக்கு நடந்து போக வேண்டியிருந்துச்சு ஒரு கிலோமீட்டர் மட்டும். ஸோ வீடியோ கடைசி வரை பார்த்து எல்லாருக்குமே நன்றி. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.